வணக்கம். ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். இயல் இரண்டில் துணை வினைகள்ங்கிற தலைப்பில் நாம் இப்போ இலக்கண பகுதியை பார்க்க போகிறோம். துணைவினை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். துணைனா அருகில் பக்கத்தில், அதாவது துணைக்கு வரவங்க, துணையாக வரவங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். துணைனா அருகே பக்கத்தில். இதை பக்கத்தில் துணை வினைகள்னு வச்சுருக்காங்க. வினைகள்னால் என்ன? செயல்கள். ஒரு செயலை செய்வதற்கு துணையாக இருக்கக்கூடிய சொற்களுக்கு துணை வினைகள் என்று பெயர். அப்போது அதில் சில வகைகளை நாம் இந்த பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம். வினை வகைகள். வினை சொற்களை அவற்றின் அமைப்பு, பொருள், சொற்றொடரில் அவை தொழிற்படும் விதம் முதலான அடிப்படையில் பல வகையாக பாகுபடுத்தலாம். பாகுபடுத்தலாம்னா வகைப்படுத்தலாம்னு அர்த்தம். வினை சொற்கள் நமக்கு தெரியும். ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொற்கள் வினை சொற்கள்னு படிச்சிருக்கோம். அந்த சொல்லானது எப்படி அமைப்பாக வந்திருக்கு, அமைப்பாக வந்திருக்குன்னா அமைக்கப்பட்டு வந்திருக்கு. அதனுடைய பொருள் என்ன? சொற்றொடரில் அவை எவ்வாறு தொழிற்படும் விதம், தொழிற்படும் விதம்னா செயல்படும் விதம்னு வச்சுக்கலாம். இதன் அடிப்படையில் அந்த வினைகளை பல வகையாக பிரித்து வைத்துள்ளார்கள். இப்போ அதில் பார்க்குறீங்கன்னா, இதில் நம்ம இப்போ வந்து ரெண்டு வீடியோவை பார்க்க போகிறோம். முதல் வீடியோவில் இதில் பாதி பகுதி பார்த்துருவோம். அடுத்த வீடியோவில் இதில் தொடர்ச்சியாக துணைவினைகள் பார்ட்டு டூ அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் ஒன்னில் பாதி பார்க்குறோம். தனிவினையும் கூட்டு வினையும். அப்போ தனிவினைனா என்ன, கூட்டு வினைனா என்னன்னு இந்த இடத்துல சொல்கிறாங்க. வினைச்சொற்களை அமைப்பின் அடிப்படையில் தனிவினை கூட்டு வினை என இரு வகைப்படுத்தலாம்னு. அப்போது வினைச்சொல் எவ்வாறு அமைந்து வந்திருக்கோ அதை பார்க்கணும். அது தனியாக வந்திருக்கா, கூட இன்னொரு சொற்களோடு சேர்ந்து வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியாக வந்த வினைச்சொல்லாக இருந்தால் அது தனிவினை. வினைச்சொல்லோடு சேர்ந்து இன்னொரு வினைச்சொல்லும் கூட சேர்ந்து வந்ததுன்னா அதுக்கு பேர் கூட்டு வினை. ஒரு வினைச்சொல்லும் வரலாம், இரண்டு வினைச்சொல்லும் வரலாம், மூன்று வரலாம், எத்தனை கூட வரலாம். ஆனால் கூட்டமாக சேர்ந்து, அதாவது நிறைய வினைச்சொற்கள் சேர்ந்து கடைசியில் ஒரு வினைச்சொல்லை வச்சு முடித்தா அதுக்கு பேர் கூட்டு வினை என்று பெயர். தனிவினை, கூட்டு வினை என்று இரு வகைப்படுத்தலாம். எடுத்துக்காட்டு பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ தனிவினைக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். படி, படியுங்கள், படிக்கிறார்கள். படிங்கிறது ஒரு ஒரே ஒரு வினை. படி, படியுங்கள், அதுவும் ஒரு வினை தான். படிங்கிற ஒரு வினையை பெற்று பன்மையை குறிக்கிது. படிக்கிறார்கள், படிங்கிற ஒரு வினையை பெற்று படிக்கிறார்கள்ங்கும்போது அக்ரிணையை நிறைய பேரை சொல்கிறாங்க. படின்னா ஒருத்தனை பார்த்து சொல்கிறது, படியுங்கள்னா நிறைய பேர்த்தை பார்த்து சொல்கிறது, படிக்கிறார்கள்னா நிறைய இதுவும் பன்மையை குறிக்கக்கூடிய சொல்லாக தான் வருது. அப்போ தனிவினை வந்து ஒரே ஒரு வினையை மட்டும் பெற்று முடிவது தனிவினை ஆகும். இன்னும் சில சொற்களை கவனித்து பாருங்கள். மேற்காணும் சொற்களை கவனியுங்கள். இவற்றில் படி என்னும் வினை அடியும் சில ஒட்டுகளும் உள்ளன. படி என்னும் வினையடி பகாபதம் ஆகும். அதை மேலும் பொருள் தரக்கூடிய கூறுகளாக பிரிக்க முடியாது. இவ்வாறு தனி வினையடிகளை அல்லது தனி வினையடிகளை கொண்ட வினை சொற்களை தனிவினை என்பர். இப்போ படின்னு ஒரு சொல் இருக்குது, அந்த சொல்லை ரெண்டாக பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாட்டி அதுக்கு பேர் என்ன? பகாபதம். அந்த பகாபதமானது தனி வினையடிகள் அல்லது தனி வினையடிகளை கொண்ட வினை சொற்களை தனிவினை என்பர். இப்போ படி அப்படிங்கிறது தனிவினை. படியுங்கள் கூட இன்னொரு வார்த்தை, படியுங்கள்ங்கிற வார்த்தை சேர்ந்து வருது. படிக்கிறார்கள்னு வருது. இவ்வாறு சேர்ந்து கூட வரலாம். அப்படி சேர்ந்து வந்தாலும் இது வந்து தனிவினை என்று சொல்லலாம். அடுத்தது கூட்டு வினைக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். ஆசைப்பட்டேன், கண்டுபிடித்தார்கள். தந்தி அடித்தேன், முன்னேறினோம். ஆசைப்பட்டேன், ஆசைங்கிறது ஒரு வினை தான், பட்டேங்கிறது வினை தான். அப்போ ரெண்டு வினை சொல்லி இங்கே கூட்டாக வந்திருக்கு. கண்டு பிடி, கண்டுங்கிறது ஒரு வினை, பிடிங்கிறது ஒரு வினை. ரெண்டு கூட்டு வினைகள் ஒன்றாக சேர்ந்து வந்துருச்சு. தந்தி அடித்தேன், தந்தி என்பது வினைச்சொல், அடித்தேன் என்பது, இரண்டு வினைகள் கூட்டமாக வந்து சேர்ந்ததால் இது கூட்டு வினை என்று பெயர். முன்னேறினவும் கூட்டு வினை. மேற்காணும் சொற்களை கவனியுங்கள். இப்போ நம்ம படிச்சிட்டோம். ஆசைப்படு, கண்டுபிடி, தந்தியடி, முன்னேறு என்பன அவற்றின் வினையடிகள். வினையடினா அந்த வினையை மட்டும் குறிக்கக்கூடிய அந்த சொல்ல தான் வினை அடிங்கிறோம். அதுக்கு பின்னாடி வர சொல் வந்து நம்ம விட்டு வினையடியை எடுத்துக்கூடாது. இவை வினையடி வந்து பகுபதமாக பிரிக்கப்படும். இவ்வாறு கூட்டு வினையில் வந்து பகுபதமாக பிரிக்கலாம். பகுபதமாக உள்ள வினையடிகளை கூட்டு வினையடிகள் என்று பெயர். இப்போ ரெண்டு வினை கூட்டு வினையாக வந்துருச்சுன்னா அதை ரெண்டாக பிரிக்க முடியும்.
பகுபதமாக வரும். அப்போ தனி வினைனா பகாபதமாக வரும், பிரிக்க முடியாது. கூட்டு வினைனா பகுபதமாக வரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம். கூட்டு வினையடிகளை கொண்ட வினைச்சொற்களை கூட்டு வினை என்பர். இரண்டு வினைச்சொற்களை சேர்ந்து வரும்போது அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம். அது என்ன பேர் அப்படின்னா இலக்கணத்தில் கூட்டு வினை சொல் என்று பெயர். இப்போ கூட்டு வினை அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். கூட்டு வினை பாருங்கள், கூட்டு வினைகள் பொதுவாக மூன்று வகையாக ஆக்கப்பட்டுள்ளன. எத்தனை வகையாக ஆக்கப்பட்டுள்ளன? மூன்று வகையாக ஆக்கப்பட்டுள்ளன. அப்போது அதுக்கு எடுத்துக்காட்டு பண்ணுங்கள். ஒன்று பெயர் கூட்டல் வினை. இந்த பெயரும் வினையும் சேர்ந்தால் ஒரு வினை சொல்லாக முடியும். எப்படி பெயருக்கு எடுத்துக்காட்டு, பெயர் கூட வினை சேர்ந்து வினையாக மாறுறது எப்படின்பாங்க. தந்திங்கிறது ஒரு பெயர், அடிங்கிறது ஒரு பெயர், தந்தி அடி. ஒரு பெயர் இன்னொரு வினையோடு சேர்ந்து வினையாக மாறுது. ஆணை இடு, ஆணை இடு, இடுங்கிறது வினை, ஆணைங்கிறது பெயர். ஆணைங்கிறது தனிப்பட்ட முறையில் பிரித்தா அதுவும் வந்து ஒரு வினைச்சொல் தான். ஆனால் இந்த இடத்துல ஒரு கடைசி இறுதியில் வந்து வினைச்சொல் சேரும்போது முன்னாடி இருக்கிறது பெயராகிறது, பெயர்த்தன்மை அடைஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன். கேள்விப்படு, கேள்விப்படு. இதே மாதிரி ரெண்டாவது வகையை பாருங்களேன், வினையோடு வினை சேர்ந்து எப்படி வினையாக மாறுதுன்னு பாருங்கள். கண்டு பிடி, கண்டுங்கிறது வினை தான், பிடிங்கிறது வினை. வினையோடு வினை சேர்ந்தாலும் இந்த இடத்துல வினையாக தான் மாறுது. சுட்டி காட்டு, சுட்டு காட்டு, ரெண்டு வினையும் சேர்ந்து இன்னொரு வினையை கூட்டு வினையாக மாறுது. ரெண்டு தனி வினைகள் சேர்ந்து ஒரு கூட்டு வினைச்சொல்லாக மாறுறதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லி கொடு. அதே மாதிரி இடைச்சொல்லு, இடைச்சொல் வந்து சொல்லின் இடையில் வரும், தனியாக பிரித்தா பொருள் தராதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் இடைச்சொல்லோடு வினை சேரும்போது அதுவும் வினையாக தான் மாறும். முன் ஏறு, முன்னேறு. பின் கூட்டல் பற்று, பின்பற்று. கீழ் கூட்டல் இறங்கு, கீழ் இறங்கு. இப்படி இடைச்சொல்லோடு வினைச்சொல் சேர்ந்து வினையாக மாறுது. இப்படி மூன்று வகையாக கூட்டு வினைகள் சேருவதை இந்த இடத்துல எடுத்துக்காட்டில் பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா முதல் வினையும் துணை வினையும் அப்படின்னு சேர்ந்து வர்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் படம் பார்த்தேன், கண்ணன் போவதை பார்த்தேன். இந்த ரெண்டு சொற்றொடரை எடுத்துக்காட்டு பாருங்கள். பார் என்பது ஒரு வினைச்சொல். பார் என்னும் வினைச்சொல் கண்களால் பார்த்தல் என்னும் பொருளை தருகிறது. இது பார் என்னும் வினையின் அடிப்படை பொருள் அல்லது சொற்பொருள் எனலாம். அது ஆங்கிலத்தில் வந்து ஆங்கில இலக்கணப்படுத்த படிக்கும்போது சொல்லி தருவாங்க, லெக்சிக்கல் மீனிங் அப்படிங்கிறாங்க. ஓட பார்த்தேன், எழுதி பார்த்தேன். இந்த சொற்றொடர்களில் ஓடப்பார், எழுதிப்பார் என்பன கூட்டு வினைகள் ஆகும். இவற்றில் இரண்டு உறுப்புகள் உள்ளன. ஓட எழுதி என்பன முதல் உறுப்புகள். பார்த்தீங்கன்னா ஓட எழுதி என்பன முதல் உறுப்புகள். இவை அந்தந்த வினைகளின் அடிப்படை பொருளை தருகின்றன. பார் என்பது இரண்டாவது உறுப்பு. இது இவ்வினையின் அடிப்படை பொருளான பார்த்தல் என்னும் பொருளை தராமல் தனது முதல் உறுப்போடு சேர்ந்து வேறு பொருள் தருகிறது. இப்படி கவனிச்சிங்கன்னா இப்போ சொல்லும்போது உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டை வச்சு விளக்கணும்னு உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிடும். ஓட பார்த்தேன் அப்படிங்கும்போது இதில் பார் என்பது முயன்றேன் என்னும் முயற்சி பொருளை தருகிறது. இந்த பார் என்பது பார்த்தல்ங்கிற பொருளில் வரல, இந்த ஓடுதல் தான் முக்கியமான பொருளை தருது. பார் என்பது பார்த்தல் பொருள் தரல, இந்த இடத்துல முயற்சி என்ற பொருளை அந்த இடத்துல மாற்றிக்கொள்ள வேண்டும். ஓட பார்த்தேன், ஏதோ ஒரு மிருகம் துரத்திட்டு இருந்தது, அதனால் அங்கேருந்து தப்பித்து நான் ஓட பார்த்தேன். அப்போ ஓடுதல் தான் இங்கே வந்து வினை. பார்த்தல்ங்கிறது அந்த ஓடுவதற்கு செய்யக்கூடிய முயற்சியை வந்து சொல்லுறதுனால இதில் வந்து இரண்டு வினைகள் சேர்ந்து கூட்டு வினையாக நமக்கு முயற்சி பொருளை தருகிறது. எழுதி பார்த்தால், பார் என்பது சோதித்து அறிதல் எனும் பொருளை தருகிறது. பார்த்தல் என்பது இந்த இடத்துல சோதனை செய்தல் என்னும் வினைப்பொருளை தருகிறது. எழுதுதல் தான் முக்கியமான வினை. பார்த்தல் என்பது அந்த எழுதுவதால் உண்டாகக்கூடிய வினைப்பொருளை இந்த இடத்துல தருகிறது. அதே மாதிரி
இந்த எடுத்துக்காட்டு அடுத்த எடுத்துக்காட்டு பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை ஆகும், மெயின் வெர்ப். ஒரு கூட்டு வினையின் இரண்டாவது உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை விட்டுவிட்டு முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கணை பொருளை தரும் வினை துணைவினை எனப்படும். இது எடுத்துக்காட்டு பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். கூட்டு வினையின் முதல் வினை செய அல்லது செய்து என்னும் வினையச்ச வடிவில் இருக்கும், துணைவினை வினை அடி வடிவில் இருக்கும். துணைவினையே தினைப்பால் என் பால் இடம் காலம் காட்டும் விகுதிகளை பெறும். தமிழில் ஏறத்தாழ 40 துணைவினைகள் உள்ளன. பார்த்தீங்கன்னா 40 துணைவினைகள் உள்ளன. ஆங்கிலத்தில் ஒரு வினைக்கு துணையாக துணை செய்யும் அந்த சொல்லுக்கு துணைவினை என்று பெயர், அட்வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இவற்றுள் பெரும்பாலான முதல் வினையாகவும் செயல்படுகிறது. இந்த துணைவினையே பெரும்பாலும் முதல் வினையாகவும் செயல்படுகிறது. தமிழில் பார்த்திங்கன்னா பார், இரு, பை, கொல், போ, வா, முடி, விடு, தள்ளு, போடு, கொடு, காட்டு முதலானவை இருவகை வினைகளாகவும் செயல்படுகின்றன. இந்த சொற்கள் பார்த்திங்கன்னா தமிழில் நிறைய சொற்கள் முதல் வினையாகவும் செயல்படும், துணைவினையாகவும் செயல்படும். இந்த மாதிரி சொற்கள் இருக்குது. அதெல்லாம் சில சொற்கள் எடுத்துக்காட்டுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதை பார்த்துக்குவோம். இப்போ துணைவினைன்னா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து, ஒரு கூட்டு வினையின் இதை மறுபடியும் நம்ம ஒரு திரும்ப ஒரு தடவை பார்த்துட்டோம்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினையாகும், மெயின் வேர். ஒரு கூட்டு வினையில் முதல் உறுப்பாக இருக்கும், தான் சொல்ல வந்த கருத்தை தெளிவாக அதே காட்டியிருக்கும், அதுக்கு பேர் தான் மெயின் வேர், முதல் வினை. அதே முதல் வினைக்கு பக்கத்தில் இரண்டாவது உறுப்பாக வந்து தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு முதல் வினைக்கு தேவையான வேலையை அல்லது அந்த செயலை அந்த செயல் உணர்த்தும் பொருளை தரக்கூடிய துணை வினையை துணை வினைச்சொல் எனப்படும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு சில துணை வினைகளை இப்போ பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம முதல் வீடியோவில் துணை வினையை பற்றி பார்த்தோம். இந்த துணை வினையினுடைய செயல்பாடுகள், அதன் பண்புகள், அதனுடைய தன்மைகளையெல்லாம் அடுத்த ரெண்டாவது வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியை நீங்கள் கவனிங்க. நன்றி, வணக்கம்.